ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்பலக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பழைய ஷால் வச்சு எப்படி வந்து பாவை தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பழைய ஷால் தான் ஆனால் இதனுடைய குவாலிட்டி இந்த கிளாத்தோடய திக்னஸ்லாம் பார்த்திங்கனா ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் இதில் நான் ஒரு பாவடை தச்சு நான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் உங்கள் வீட்டில் இது மாதிரி பழைய ஷால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிக்னஸ்க்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து தச்சு காமிக்க போகிறேன் அங்கங்கே அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த கோல்டன் கலர் கிளாத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறேன் வாங்க எப்படி தைக்க சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து முழு ஷாலையும் நான் வந்து எடுக்க போகிறேன் இந்த பாவடை பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பாப்பாக்கு தான் வந்து நான் தைக்க தைக்க போகிறேன் உங்கள் வீட்டில் ரொம்ப குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஒரு முழு ஷாலை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்கலாம் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே பாட்டத்தில் வந்து நம்ம மடிச்சிக்கலாம் அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ளீட் வைப்போம் இல்லையா ஸோ அதில் வந்து அதிகமாக ஃப்ளீட் வைக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா அகலமும் கம்மியாகிடும் ஸோ நம்ம வந்து கட் பண்ண தேவை கிடையாது முழு ஷாலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளீட் வைக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளீட்டை வந்து நம்ம ரெண்டு டைப்பில் வைக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மடித்து வைக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வைக்கலாம் உங்களுக்கு பெரிய ஃப்ளீட் பிடிச்சிச்சின்னா பெருசாக வச்சுக்கோங்க குட்டியாக பிடிச்சிச்சின்னா குட்டியாக வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நான் வைக்க போகிறேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தான் நான் வைக்க போகிறேன் ஸோ பாவடை இந்த இது ஷால் ஃபுல்லுத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃப்ளீட்டு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளீட் வைக்க எப்படி வைக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் பாருங்க இது மாதிரி ஃபுல்லுமே நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஷாலோட குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க வேறு ஒரு மெத்தடில் கூட நம்ம வந்து பாவலை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் ஸ்டிச் பண்ண கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஷால் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி பாவாடை வந்து தைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃபுல்லுமே இது மாதிரி குட்டி குட்டியாக மாடிச்சு நம்ம ஃப்ளீட் வச்சு தைச்சிட்டு போயிடலாம் ஃபுல்லுமே வந்து ஃப்ளீட் வச்சாச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லுமாக வச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோல்டன் கலர் கிளாத்தை வந்து மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம் ஸோ இப்போ கோல்டு கலர் கிளாத்தை வந்து கட் பண்ணுறப்ப நல்லா பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அதில் வந்து நாடாவுக்கும் சேர்த்து வந்து கோக்குற மாதிரி நம்ம ஸ்பேஸ் வேணுன்னோ ஸோ நான் வந்து பெருசாக வந்து கட் பண்ணிவிட்டேன் இது மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மடித்து நம்ம தைச்சிக்கலாம் ரெண்டாக மடிச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக ஒரு கால் இன்ச்சு குட்டி குட்டியாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் இது மாதிரி மடித்து தச்சுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அங்கங்கே நூல் நூலாக வராமல் பார்க்க நீட்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லுமே மடித்து தைச்சாச்சு இப்போ நம்ம அதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இந்த கார்னர்ஸ்லேயும் வந்து மடித்து தைக்கணும் அப்போ தான் நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் கார்னர்ஸ்லேயும் மடிச்சு தச்சாச்சு இப்போ இதில் வந்து மடிச்சு தைக்க போகிறோம் இது மாதிரி மடிச்சு தைச்சிக்கோங்க மேலே இருக்கிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளாக நாடா வந்து உள்ளே விட்டுக்கலாம் ஸோ தைக்கிறப்ப கீழேயே எஜ்ஜஸ்ல பார்த்து கரெக்டாக வந்து கிளாத்தை வச்சுட்டு எஜ்ஜஸ்லேயே அப்படியே தைச்சிட்டு வரலாம் நம்ம பெரிய கிளாத்தை தானே எடுத்துருக்கோம் ஸோ மேலே பார்த்திங்கன்னா நாடா கோக்குறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இது மாதிரி குட்டி குட்டியாக மாடித்து ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம மேலே அந்த கோல்டு கலர் க்ளாத் வச்சு தைச்சிட்டோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாவாடி கலர் ஓப்பன் விடுவோம் இல்லையா இதுலேயே பார்த்திங்கன்னா ஓவர்லாக் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதனால் நான் மடித்து தைக்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் பாவா உங்களுடைய ஷாலில் வந்து ஓவர்லாக் மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து மடித்து தைக்கணும் ஸோ எனக்கு மடித்து தைக்கணுன்னு அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு பாட்டத்தை வந்து நம்ம இப்போ மடித்து தைக்கணும் இல்லையா இது வந்து நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நான் அந்த பாட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மடித்து தைக்க போகிறேன் ஸோ உங்களுடைய பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பாட்டத்தை வந்து நல்லா மடித்து தச்சுக்கோங்க எனக்கு வந்து நீளம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அதனால் நான் நிறையாவே மடித்து தச்சுக்கிறேன் நிறைய மடித்தாச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடலாம் லாக் மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபுல்லுமே ஒரு தையல் மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ஐடி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கோங்க ஃபுல்லுமே நம்ம தச்சிடலாம் தச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் வந்து நான் தச்சு முடிச்சிட்டேன் நிறைய நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் யாருக்கு தைக்கிறீங்களோ பாப்பாவோட ஐட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாட்டத்தை வந்து நிறைய மடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ச இது ட்ரையாங்கல் லேஸ் மாதிரி நம்ம வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க ட்ரையாங்கல் லேஸ் மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி மடிச்சுட்டு தான் வந்து நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ட்ரையாங்கல் லேஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி மடித்து மடிச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பவாடை நல்லாவும் இருக்கும் நம்ம ஒரு முழு எடுத்து நம்ம அப்படியே வந்து நம்ம பாவாடை ஸ்டிச் பண்ணலாம் கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது கீழே பாட்டத்தில் மட்டும் நீங்கள் எந்த குழந்தைக்கு தைக்கிறீங்களோ அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே பாட்டம் வந்து மடித்து வச்சுக்கோங்க நானும் கீழே பாட்டம் வந்து நிறையாவே மடித்து தைச்சிட்டேன் இப்போது இந்த ட்ரையாங்கல் லேஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் எங்கள் ட்ரையாங்கல் லேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபுல்லுமே வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப்யூஸுக்காக தான் இந்த இந்த பாவாடை வந்து தைக்கிறேன் ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லுமே வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரஃப்யூஸ்க்காக தைக்கிறதுனால நான் ஃபுல்லுமே வைக்க போகிறது கிடையாது அங்கங்கே ஒன்று ஒன்று கட் பண்ணி நான் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ரொம்ப எங்கேது வெளியில எல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரி நீங்கள் பாவாடை ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்து இது மாதிரி ட்ரையாங்குலியர்ஸ் ரெடி பண்ணி ஃபுல்லுமே வச்சுங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ அங்கங்கே ஒன்று ஒன்று தான் வைக்கிறேன் ஏன்னா இது சும்மா ரஃப் யூஸ்க்காக தான் இந்த பாவாடை ஸோ நான் அங்கங்கே ஒன்று ஒன்று வைக்கிறேன் பாருங்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுட்டு தச்சாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து பாவாடை தைச்சி முடித்தாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்